விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு திமுக தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தவர் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என்றும் கூறியுள்ளார். திமுக பொறுத்த மட்டும் 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்தா கூட கேடர் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆர்கனைஸ்டு பார்ட்டி இது, அதனால எந்த நேரம் அனௌன்ஸ் பண்ணாலும் தேர்தல் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயார். அதை பற்றி தேர்தல் கமிஷன் வந்து யார் கமிஷன்ன்றது உங்களுக்கு தெரியும், அதனால் தேர்தல் கமிஷன் மீது பல விதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதனால் இது சும்மா வேஸ்ட்டு, அது யார் காதலையும் அது விழ மாட்டேங்குது. அங்கே இருக்கிறவங்களும் அதை பற்றி கேர் பண்ணிக்கல. எலெக்ஷன் கமிஷன் பல புகார் கொடுத்தவங்க, இதை பற்றி அவங்க நடவடிக்கை எடுக்கல. அதாவது எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு இங்கே மோடி பிரச்சாரம் பண்ணிட்டு உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு, அதை கூட எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கல. ஆனால் நாங்கள் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, நாங்கள் எதையும் பார்த்தோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு வரக்கூடிய 28ஆம் தேதி நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டவுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தன்னுடைய அரசியல் பணிகளை முன்னெடுத்து செல்கிறார். அந்த வகையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா அரங்கில் வரக்கூடிய 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய விழாவில் 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை விஜய் சந்திக்க உள்ளார். அதாவது அரியலூர், கோவை, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வரக்கூடிய 28ஆம் தேதி நடிகர் விஜய் சந்திக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக ஜூலை 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய விழாவில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கவுள்ளார். பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் சான்றிதழும் வழங்கி நடிகர் விஜய் கௌரவிக்க இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.